சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், மதுரை. வாசிக்கலாம் இந்த நாளிலும் ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு உற்சாகமா கைதட்டல் போடுமா? ஹாலேலூயா! இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு வைக்க விரும்புகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் செய்கைக்கு தகுந்த பலனை கர்த்தர் கொடுக்க போறாரா? எத்தனையோ பேர் இப்போயே என்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கு. நானும் எவ்வளவோ ஊழியத்துக்கு செய்து பார்த்துட்டேயா, எவ்வளவோ ஓடி பார்த்துட்டேயா, இன்னும் என் வீட்டில் ஒரு பைக்கு கூட நிற்கலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த ராத்திரி வேளையில் என் அன்பு நேசர் சொல்லுகிறார், இதோ உன் செய்கைக்கு தகுந்த பலனை கட்டளையிடுவேன். மனுஷன் சொன்னா மாறும், என் ஆண்டவர் சொன்னா மாறாது. ஆனால் நீங்க எப்படி இருக்கிறீங்க அதுதான் உண்மை, அதுதான் தேவை. அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். உண்மையாகவே செய்கிறோமா, இல்லை செய்கிறது போல மேஜிக் பண்ணுறோமா? இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, வேலைக்கு ஆள் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வேலைக்காரங்கள தான் வருவாங்க, அதுக்கப்புறம் சூப்பர்வைசராக மாறிடுவாங்க. இப்போ சூப்பர்வைசருக்கு என்ன பதில் கிடைக்கும்? கொஞ்ச நாளைக்கு ஆ ஓன்னு பாராட்டுவான், அதுக்கப்புறம் மொத்தமாக வெளியே தள்ளிடுவான். நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் செய்கைக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொருவரும் கட்டாயமாக உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க முடியும். ஆனால் ஒரு சிலர் நிச்சயமாக தேவனுக்கு பயந்து, தேவனுடைய ஊழியங்களுக்காய் உங்கள் மனைவிக்கு பயந்து, உங்கள் கணவனுக்கு பயந்து, உங்கள் பிள்ளைகளுக்கு பயந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அவர்களுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர், இதோ உன் செய்கைக்கு தகுந்த பலனை கட்டளையிடுவேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என் செய்கைக்கும் கண்டிப்பாக கர்த்தர் பலன் கொடுப்பாருன்னு சொல்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். விலங்கலையோ உங்களுக்கு கண்டிப்பாக விளங்குமே. நான் அதை கூட வேதத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க போகிறேனே. ஏன் இந்த வார்த்தை ரூத்துக்கு வந்தது? இந்த வார்த்தை யாரால் வந்தது? போவாசாலே வந்தது. வாசிக்கலாமே ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 8 வசனத்தில். அதை கூட வேணாம், அதுக்கு பின்னாடி வருவோம். 1 அதிகாரம் 16 வசனத்தை வாங்க, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் உங்களுக்கு. ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 16 வசனத்தை. அதற்கு ரூத், நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கும்போது அனுபவிச்ச நம்ம இல்லாத போலும் மாமியால பார்க்கணும்ங்கிற உணர்வோடு வாழ்ந்த ரூத்துக்கு தான் சொல்லப்பட்டது, உன் செய்கைக்கு தகுந்த பலனை கொடுப்பேன். எத்தனை பேர் இதை தெரிஞ்சும் தெரியாத போல என்ன செய்கிறது, எங்கள் அத்தையை பார்க்கணும்னு தான் நினச்சேன், கண்ணுக்கு ஒன்று புதுசாக தெரிஞ்சிச்சு போயிட்டேன். அல்லேலூயா. என்ன செய்கிறது, என் வீட்டுக்காரியை பார்க்கணும்னு தான் நினச்சேன், அடுத்ததை பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக தெரிஞ்சிச்சே. அதற்கும் நிச்சயமாக பலன் உண்டு. ஒருவேளை இந்த ரூத்தை போல சாந்த குணத்தோடு, உன் ஜனம் என் ஜனம், உன் மக்கள் என் மக்கள், நீ மரணமடைகிற இடத்துல நானும் மரணமடைவேன் என்று சொன்னால், அந்த ரூத்துக்கு செய்கைக்கு கலந்த பலனை கொடுத்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஐயா வருஷம் ஆயிருச்சுயா எனக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்களா? அவ இருக்கிற இடத்தையே விட்டுட்டு போனாயா, அதுக்கப்புறம் தான் பலன் கிடைச்சிச்சு. பற்பாள் உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேர் இருந்தாங்க, எல்லாரும் இறந்து போன பின்னாடி அப்படியே ஒரு முத்தத்தை கொடுத்து போயிட்டு வரேன் பாய், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் இவளில் ஒரே ஒரு நிலைப்பாட்டோடு இருந்தா, இந்த வயசான கிழவியை, நம்ம பாசையில் சொன்னால் தான் நமக்கு புரியும்,
நம்மளும் விட்டுட்டு போயிட்டா ஆண்டவர் நம்மக்கிட்ட கணக்கு கேட்பாரு. நம்ம தான் போய் எண்ணத்தை சாதிச்சிட போகிறோம். புருஷனே இல்லாததுக்கப்புறம் எண்ணத்தை கொண்டு வந்துட போகிறோம். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு தாழ்வை, அந்த ஒரு கீழ்ப்படிதல் அவளுக்கு என்ன கொண்டு வந்துச்சு? இப்போ வந்துருங்க, ரெண்டு ரூத்தின் புத்தகம் 2:9 சீக்கிரம். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து, அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை பின்தொடராதபடிக்கு, வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன், உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர்களுடைய மூண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றால், அவள் தாழ்மையை பாருங்கயா, தரை முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களை தயவு கிடைத்தது என்றால், அதற்கு போவாஸ் பிரதித்தனமாக புருஷன் மரணம் அடைந்த பின்பு, இனிமேல் இதே மாதிரி உங்ககிட்டயும் ஒரு பதில் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வீங்கன்னு சொன்னா, அந்த ரூத்துக்கு ஒரு போவாசை கொடுத்த தேவன் நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு ஒரு போவாசை உண்டு பண்ணுவார். கரங்களை தட்டுங்கய்யா. போவாசே போவாசே, போர்வையால் மூடும் என்று சொன்ன பெர்க்குமான் சையா, இன்றைக்கு உலகம் மிளகும் ஆளுகிற, உலகம் முழுவதும் தெரியாமல் இருக்கிற எந்த ஜனமும் இல்லை என்று சொன்னா, நீங்களும் அந்த போவாசியின் உதவி உங்களுக்கு வேண்டும், அந்த தூதனின் உதவி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உங்கள் செய்கை எப்படி இருக்கிறது? நிச்சயமா சொல்றீங்க, என் வாழ்க்கையில எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய செய்கைக்கு தேவன் பதில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த ஊழியத்தில் எத்தனையோ பெண்கள் வருவாங்க, எத்தனையோ பெண்கள் கண்ணீரோடு வருவாங்க. தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஊழியத்தில் ஒரே ஒரு ஃபோன் நம்பர் தான் இருக்குது, வேறு எந்த ஃபோன் நம்பர் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி கடன், கண்ணீர், கணவனை விட்டுட்டு போனது, மனைவி விட்டுட்டு போனது, இப்படி பிரச்சனைகளாக தான் வரும். என்னால் முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாமல் இருக்கிறவங்க கூட எத்தனையோ பேர் உண்டு. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட பெண்களுக்கு மட்டும் 25 மேலே நான் உதவி செய்திருக்கிறேன். என்னையும் இன்னைக்கு நல்லா தான் கர்த்தர் வச்சிருக்கிறார், என் செய்கைக்கு பலன் கொடுக்கிறார் என்று சொன்னால், என் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், இதோ நான் உன் செய்கைக்கு தகுந்த பலனை கட்டளையிடுவேன் என்று. ரூத்துக்கு அவளை கேள்விப்பட்ட உடனே, நீ அந்நிய தேசத்தாலா இருந்து, 10 வாசிங்க, 11 நினைக்கும் போது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் என்று சொல்லுகிறோமே, அதன்படி மட்டும் வாழ்ந்து பாருங்க. நிச்சயமா சொல்றையா, எந்த சூழ்நிலையில எதை இழந்திருந்தாலும் சரி, அந்தந்த சூழ்நிலைகளின் காலத்தை அப்படியே திருப்பி போட்டு உங்கள் செய்கைக்கு தகுந்த பலனை கொடுப்பார். ஏன்னா மனுஷன் சொல்ற வார்த்தையா இருந்தா மாறும், என் தேவன் சொல்கிற வார்த்தையா இருந்தா மாறவே மாறாது. ஐயா, போவாஸ் கேள்விப்பட்டுட்டாரு, இவள் இவ்வளவு ஒழுக்கமான பெண்ணா, என்ன செஞ்சார் தெரியுமா? அவள் பொறுக்கிக் கொள்கிறதற்கு யாரும் அவளுக்கு தடை செய்ய வேண்டாம். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, என்னென்ன செய்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, எந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் உன் செய்கைக்கு தகுந்த பலனை கட்டளை கொடுப்பேன். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமை குறித்து பார்த்துருக்கிறோம் அதிகமாக. இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் காண்பித்து கொடுத்து பிறகு முடிக்கும் போது இந்த பகுதிக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம் ஆதியாகமங்களில் புத்தகம் 13:8-9 நம்மளும் பேசும்போது அப்படித்தான் இருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் அப்படி இருக்கோம்? இன்னைக்கு லோத்த போலதான கோட்டு கேஸ் அலையிறோம். ஆனா பாடும்போது எப்படி படிக்கிறோம்? ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், கடனில் இருப்பவன் என் நண்பன், கண்ணீரில் வாழ்பவன் என்
நண்பன், கடலில் இருப்பவன் என் நண்பன், கண்ணீரில் தவிப்பவன் என் நண்பன், குணத்தில் வாழ்பவன் என் நண்பன், புலந்து தவிப்பவன் சகோதரன், குணத்தில் வாழ்பவன் என் நண்பன், புலந்து தவிப்பவன் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன். பேசும்போது நல்லா தான் பேசுவோம், ஆனால் எத்தனை பேர் ஆபிரகாமை போல இருக்கிறோம், எத்தனை பேர் லோத்துவை போல இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு என்ன பலன் கிடச்சிச்சு, லோத்துக்கு என்ன பலன் கிடச்சிச்சு, இன்னைக்கு இதை கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி இங்கிட்டு விடுற உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்ப்போமா. 9வது வசனத்திலிருந்து, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பதாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால், நீ இடதுபுறம் போனால், நான் வலதுபுறம் போகிறேன், நான் வலதுபுறம் போகிறேன், வலதுபுறம் போனால், நீ வலதுபுறம் போனால், நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் என்றான். அப்பொழுது லோத்து, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எப்பவுமே கெட்ட பொருள் பார்க்கறதுக்கு ரொம்ப பலபலர்ந்த இருக்கும், பாட்டிலுக்குள்ள ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும்போது வெளியில இருந்து பார்த்து இப்படி இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா பளபளப்பா இருக்கா இல்லையா, குடிச்ச பின்னாடி அரிச்சிருச்சு பிரதர் அவ்வளோதான், பார்க்கறதுக்கு பளபளப்பா தான் இருக்கும். அவர் தான் தேர்ந்தெடுத்தார். அது பாருங்களேன், அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது அப்படியே ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சான். ஆனால் சண்டை போட்டு வாங்கிட்டு போன லோத்து நிலைமை என்ன, விட்டு கொடுத்த ஆபிரகாம் நிலைமை என்ன. 14வது அதிகாரம் 12வது வசனத்திலே, அதே ஆதியாகமங்களின் புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை, சில காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு போனா நேரம் ஆயிடும், ஏன்னா மணி நிறைய ஆயிடுச்சு. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து, சோதோமில் குடியிருந்தபடியினால், இந்த சோதோம் பட்டணம் யாரு, யாரு கேட்டது, யாரு எடுத்துட்டு போனது, யாரு தெரிந்து கொண்டது, லோத்து தான். எந்த சத்தத்தை கேட்டு, சென்னைக்கு முதல் பட்டணம் அருகாமில் இருக்கிற செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு, மித்தி மித்தி பார்த்தா 4 வருஷம் கழிச்சு இடத்த வாங்கிட்டு பார்த்தா சுடுகாடு தான் பக்கத்தில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள், அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். ஏன்னா அவர் செய்கைக்கு தகுந்த பலன் கிடைக்கணும். ஒழுங்கா இருந்திருந்தா அவன் பாட்டுக்கு ஆட்டை ஓட்டிக்கிட்டு பேசாமல் இருந்திருப்பான். அப்படி ஒழுங்காக இருந்திருந்தார்னா ரொம்ப அழகாக ஒரே இடத்துல இருந்திருப்பார். ஆபிரகாமும் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே காத்திருப்பார். ஆனால் இவர் தேடின இடத்துக்கு என்ன வந்துச்சு, அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். தப்பி ஓடிய ஒருவன் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்து, அப்பவும் இந்த ஆபிரகாம் என்ன செய்யறா தெரியுமா, போனா போறாயா, இன்னொரு தடவையா பிறக்க போறான். ஆனால் அன்னைக்கு மாதிரி இன்றைக்கும் நம்ம ஆட்கள் நிறையா பேர் செய்யணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்ம ஆட்கள் வைக்கிற பேர் என்ன தெரியுமா, அவங்க கிடக்கான் கையாளாதவே. ஏன்னா என்னையே ஒரு கூட்டம் சொல்லிச்சு, ஐயா கேட்குறவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுப்பேன், அழகாக சொல்லுவான் பதில், அவங்க கிடக்கான் பழக்க தெரியாதவே. என்கிட்ட நிறைய பேர் உண்டு, நல்லா நயவஞ்சகமாக நல்லா அழகாக பேசுவாங்க, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது போல் பேசுவாங்க, வாழைப்பழத்தில் ஊசி பேத்தி எவ்வளவு கறக்க முடியுமோ, எப்படி மாட்டு பா மடியில் காம்பில் பாலை எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ கறந்து எடுத்துடுறோமோ அது மாதிரி எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ கறப்பாங்க. நானும் கொடுத்துருவேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு காரியம் உண்டு, எல்லா செய்கைக்கும் நான் செய்கிறதற்கும் என் ஆண்டவர் எனக்கு பலனை வைத்திருக்கிறார், வாங்கி செலவழிக்கிற அவனுக்கும் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை கேட்டுட்டு போய் ஒரே ஒரு தீர்மானத்தோடு எப்படி வாழ போகிறீங்க, என்ன செய்ய போறீங்க, எந்த பலன் உங்களுக்கு தேவைங்கிறத நீங்க தான் தீர்மானிக்கணும். ஆபிரகாம் என்ன அதை நல்லா தெரிஞ்சிருந்தாயா, ரொம்ப அழகா தெரிஞ்சிருந்த. ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த விதம் எப்படி, நமக்கு ஒண்ணும் இல்லாம இருந்தவனுக்கு நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறாரு எங்கெல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தா. அதுக்கப்புறம் என்ன செய்யறான், தப்பி ஓடிவன் ஒருவன் வந்து அதை ஆபிரகாமுக்கு அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய இஸ்கேலுக்கும் அநேகருக்கும் சகோதரனாகிய, 15வது வசனத்துக்கு வந்துருங்க, கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு உங்களுக்கு இந்த வசனம், 15வது வசனத்துக்கு வாசிங்க. ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பயுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமசுக்கு இருதுபுறமாக துரத்தி விட்டுட்டு சொத்தை எடுத்து கொடுத்தான். போனா போறான், இன்னொரு தடவையா பறக்க போறான்.
ஆனால் இந்த காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இப்படி சொல்லியே இருக்கிறதையும் பிடிங்கி விட்டுருவான். ஹலேலூயா, ஹலேலூயா, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா. ஹலேலூயா, இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன், இந்த கூட்டத்தில் உதவி செய்திருக்கிற, உதவி செய்ய போகிற, உழைத்து கொண்டிருக்கிற, வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக உங்கள் செய்கைக்கு தகுந்த பலன் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் உன் செய்கைக்கு தகுந்த பலனை கட்டளையிடுவேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? 18வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரணியாய் இருந்த சாலமோன் ராஜாவாகிய மில்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா, இல்ல லோத்த போல ஆசீர்வாதம் வேணுமா? ஐயா, இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசும்போது நல்லா பேசுவோம், விட்டு கொடுக்குற அனுபவமே கிடையாது. சில பேர்லாம் பார்க்குறீங்கன்னா பதவி பட்டம் எல்லாத்துக்கும் சரி, குடும்ப வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நிறைய எப்படி தெரியுது தெரியுமா? பசுத்தோல் போத்தின புளியாக தான் தெரியுது. எதையுமே செய்ய மாட்டேன், எல்லாம் செஞ்சது மாதிரி காமிச்சுக்கிடுவான். வெளியில் எல்லாம் செஞ்சிருப்பாங்க, எதையுமே செய்யாத போல சிலர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே ஒவ்வொருவருக்கும் வைக்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் செய்கைக்கு தகுந்த பலனை கட்டளையிடுவேன். ஐயா, அம்மா, நல்லா பார்த்துட்டீங்க, லோத்துக்கு கிடைச்ச பலனையும் பார்த்துட்டீங்க. அவன்தான் தேர்ந்தெடுத்தான், தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சின்னு கொண்டு போய் விட்டார்கள். ஆனால் அப்பமும் போனா போகுது, என் சகோதரன் ஆச்சுன்னு திருப்பி கொடுத்தான். அவனை இன்னொரு மனுஷன் வந்து சொன்னான், வானத்தையும் பூமியும் உடைய தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னது மட்டுமல்ல, சாப்பாட்டை கொண்டு வந்து ஆசீர்வதித்தாயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தாய்மாரே, என் அன்பான தகப்பன்மாரே, என் அன்பான சகோதரனே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நிச்சயமா எப்படி இருந்தாலும் சரி, அதற்கு தகுந்த பலனை தேவன் கொடுத்தே தீர்வான். அதனாலவோ என்னவோ வேதத்தில் ஒரு காரியம் உண்டு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டும், அவனவனுக்கு தக்க பலன் கர்த்தர் கொடுப்பாரையா. அதனால தான் அந்த ரூத்துக்கு பலன் கிடைச்சது, அதனால தான் அந்த ஆபிரகாமுக்கு பலன் கிடைச்சது, அதனால தான் அந்த லோத்துக்கு பலன் கிடைச்சிச்சு. எத்தனையோ காரியங்கள் என் ஊழியத்தில் நான் சொல்ல முடியும், அனுபவ சாட்சியாக சொல்லுவாங்க, பிரதர் உங்ககிட்ட வாங்கினது ஒன்று அவர் கொடுக்கறது ஒன்றும்பாங்க. நான் எதை பற்றியுமே திருப்பி விசாரணை வைக்க மாட்டேன், ஏன்னா கத்தர் அவனுக்கு உரிய பலனை கொடுப்பார். எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும், நீங்கள் இங்கே கட்டின பில்லு இவ்வளவா இருக்கு பிரதர், அவங்க உங்களுக்கு ரிசிப்ட் போட்டிருக்கிறது அவ்வளவா இருக்கு, பரவாயில்ல கத்தர் அவனுக்கு பலனை கொடுப்பார். கூட்டத்துக்கு என்கிட்ட பேசின காசு ஒன்றா இருக்கும், அவங்க என் பேரில் எழுதின தீர்மானம் ஒன்றா இருக்கும். நான் பார்த்துருக்கேன் நிறைய சபைகளில் கத்தர் அவனுக்குரிய பலனை கொடுப்பார். இன்றைக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ நிச்சயமாக அதற்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ரூத்தையும் பார்த்தோம், ஆபிரகாமையும் பார்த்தோம், லோத்தையும் பார்த்தோம், நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? அப்போ இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும். ஏன்னா குடும்பங்களில் இன்றைக்கி நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என்ன தெரியுமா? தகப்பன் தாய்மார்கள் சரியாக இருக்கிறதில்ல. இப்போ முதல்ல சரியாக இருந்தவங்கள பார்த்துருவோம், அதுக்கப்புறம் சரி இல்லாதவங்கள பார்ப்போம். வாசிக்கலாம் அதே ஆதியாகமங்களின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஆதியாகமங்களின் புத்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். ஏயா, தகப்பனை நடத்தினதை அவன் மறக்கல. தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் அவரை கைவிடவில்லை என்று விசுவாசித்தான். அதே போல அவனும் கஷ்டப்பட்டான். தன் தகப்பன் எப்படி ஒரு ஒழுக்கம் உள்ளவனா, இன்னைக்கும் நாம விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கிறோமோ அதே போல வாழணும்னு ஈசாக்கு தீர்மானிச்சார். அவர் ஒழுக்கமா வாழ்ந்தார், அவர் அந்த தேசத்துல விதை விதைச்சாரு, 100 மடங்காச்சு. அதை கூட உங்களுக்கு லேசா இன்னும் கொஞ்சம், அவர் என்ன கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொன்னீங்களே, என்ன பிரதர்னு கேட்பீங்க.
அதையும் உங்களுக்கு நான் வேதத்தின் அடிப்படையில் காமிச்சு கொடுத்து போனா உதவியா இருக்கும் என்று நினைக்கிறேன். 15வது வசனம், அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில், அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின, அவர்கள் வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூத்து மண்ணினால் நிரப்பி போட்டார், நிரப்பி போட்டார்கள். அபிமேலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தனாய் பலத்தவனாய் ஆனான் என்று சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு, எந்த வார்த்தையும் சொல்லல, உன்னை விட நான் பெரிய ஆளாடா, உன்னை விட நான் குறைஞ்சாலா, நான் என் பூட்டு பணம் வச்சிருக்கேன் தெரியுமா, என் பூட்டு நகை வச்சிருக்கேன் தெரியுமா, நம்மளால சொல்லிடுவான் உடனே, ஒண்ணுமே இருக்காது, ஆனா அவன் டைலாக் கொடுவான், என் சொத்து பூரா அழிஞ்சாலும் சரி, என்ன இருக்கு டைலாக் கொடுறது, ரொம்ப கெட்டிக்கார ஆளு. கடைசியில் விசாரிச்சு பார்த்தா ரெண்டு செருப்பு, ரெண்டு மூட்டையை வச்சு கட்டின தலகாணி இதுதான் இருக்கும், அவன் வெளியில இருந்து டைலாக் கொடுத்துட்டு இருப்பான், சொத்து பூரா அழிஞ்சாலும் சரி. இப்படி பேசி பேசியே ஒண்ணும் இல்லாம ஆனாள் நம்ம. ஆனா அந்த ஈசாக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா, எல்லாம் இருந்த போதும் என் தகப்பனை நடத்தின தேவன் என்னையும் நடத்துவார் என்று சொல்லி அந்த இடத்த விட்டு ஒரு வார்த்தை சொல்லாம புறப்பட்டு போனாயா, இன்னைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? அவனுக்கு கிடைச்ச பலன் என்ன, உங்களுக்கும் கிடைக்க போகிற பலன் என்ன, கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா. இன்னும் வேதத்தின் அடிப்படையில் 18வது வசனத்தை, அதே ஆதியாகமங்களில் புத்தகம் 26வது அதிகாரம் 18வது வசனத்தை, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளாக துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேரின்படியே இட்டார், அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்கு வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றுகளை கண்டார்கள். கேராரின் மீப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது, அப்பமும் விட்டு கொடுத்தான். எத்தனை முறை துரத்தினாலும் சரி ஈசாக்கு விட்டு கொடுத்தான். குறைஞ்சு போனா நினைக்கிறீங்களா குறைஞ்சே போகலையா? ஒருவேளை இன்னைக்கு உலகத்தில் நீங்க விட்டு கொடுத்து போறதுனால, உங்க புருஷனுக்கு பணிஞ்சு போறதுனால, உங்க பிள்ளைகளுக்கு பணிஞ்சு போறதுனால, உங்க மாமியாருக்கு பணிஞ்சு போறதுனால, உலக வேணா உங்களை பார்த்து என்ன வேணாலும் பேர் வைக்கலாம், ஆனால் ஆண்டவர் நிச்சயமா உங்கள் செய்கைக்கு தகுந்த பலனை கட்டளையிடுவார். கரங்களை தட்டி ஒரு அலையா சொல்லுமா, என்ன அவர் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார் ஐயா, அவர் ரூத்துக்கு கட்டளையிட்டார் ஐயா, அவர் ஈசாக்குக்கும் கட்டளையிட்டார். அதையும் கூட வாசிக்கலாமே 26வது வசனத்தை, அபிமேலேக்கும் அவன் சிநேகிதனாகிய பிகோலும் கேராரிலிருந்து வந்து, அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து துரத்தி விட்டுவர்கள் அல்லவா. எவன் துரத்தினான அவனையே உங்ககிட்ட கொண்டு வந்து கர்த்தரால கொடுக்க முடியும். ஒன்னே ஒண்ணுதான் நீ செய்யணும், மனுஷன் உங்களை பார்த்து என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்கிறத நினைக்கிறத காட்டிலும் என் தேவன் எனக்கு பலன் தருவான், நான் அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்வேன். ஏன்னா அந்த ரூத்து வாழ்ந்தால், உன் ஜனம் என் ஜனம், உன் மக்கள் என் மக்கள், நீர் மரணமடைகிற நாட்களிலே நானும் மரணமடைவேன். ஆபிரகாமை நடத்தினவர் என் தகப்பனை நடத்தின தேவன், என் தகப்பனின் இக்கட்டில், என் தகப்பனின் கஷ்டங்களில், என் தகப்பனின் பாடுகளில், எல்லாவற்றிலும் நடத்தின தேவன் என்னையும் நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு காத்திருந்தான். என்னையா குறைஞ்சு போனா? 27வது வசனம், அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அலையிலையா சொல்லுங்க, ரொம்ப பலத்த கரவோச சொல்லுங்க, பலத்த கரம் இன்னும் கேட்கல, எனக்கு காது கேட்கல. ஹாலேலூயா. இன்னைக்கு சொல்றையா, நீங்களும் உங்க செய்கை உங்களால என்ன முடியுமோ, ஒழுக்கமா உண்மையா உத்தமமா இருக்க முடியுமோ இருந்து மட்டும் பார், நிச்சயமா உங்களுக்கு தகுந்த செய்கையை கர்த்தர் பலனை கட்டளையிடுவார் ஐயா. ஈசாக்கு அதை நம்புனா, அதை விசுவாசித்தான், என் தகப்பனை நடத்தின தேவன் என்னையும் நடத்துவார்னு சொல்லி, எவன் அவனை துரத்தி விட்டானோ, எவன் இருக்கிற தண்ணீர் போறான், என்னதுன்னு எடுத்துக்கொண்டானோ, அந்த தண்ணீர் தொட்டை எல்லாத்தையும் இவங்கிட்ட கொண்டு வந்து சரண்டர் பண்றதுக்கு வந்த ஐயா, நிச்சயமாகவே தேவன் உன்னோடு இருக்கிறார். மனுஷன் என்ன வேணாலும் பேசட்டும், சில நேரம் காது கேட்காம இருந்துருங்க, அது நல்லது. அல்லேலூயா.
நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நீங்க என்ன செய்கை செய்தாலும் பலன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லாம் அப்படி ஆண்டவரை நோக்கி சொல்ல போறோம், என் செய்கைக்கு தகுந்த பலனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். எலிசா ஏர் மாடுகளை வைத்து உழுது கொண்டிருந்தவன் தான். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 19:19 பார்க்கும்போது அவன் செய்கைக்கு தகுந்த பலன், இரட்டிப்பான வரம் கிடைத்தது. என்றைக்கு எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு ஆண்டவர் பின்னே வந்தானோ அவனுக்கு இரட்டிப்பான பலன் கிடைத்தது என்று சொன்னான். இன்றைக்கும் உன் கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் அதிகாரியிடத்திலே, உங்கள் ஊழியக்காரரிடத்திலே அடங்கி நடக்கும் போது உலகத்திலே உங்களை என்ன வேண்டும் என்றாலும் எண்ணலாம், ஆனால் என் தேவன் உங்களுக்கு தகுந்த பலனை கட்டளையிடுவார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஐயா அந்த தெய்வனை நோக்கி அப்படியே ஜெபிப்போமா. ஆண்டவரே, என்னை அழைத்த தெய்வமே, என் மீது அன்பு கொண்டிருக்கிற தெய்வமே, இதோ இந்த நின்று கொண்டிருக்கிற என் மேல இரக்கம் வைத்து என்னுடைய செய்கைக்கு தகுந்த பலனை எனக்கு கொடுத்திருக்கிற தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, இந்த இடத்துல ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொரு பிள்ளைகள் அமர்ந்திருக்கலாம் ஐயா, ஒவ்வொரு குடும்பங்கள் அமர்ந்திருக்கலாம் ஐயா. எலியாவின் தேவனே, எலிசாவின் தேவனே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருடைய செய்கைக்கு தகுந்த பலனை கட்டளையிட்டு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய சபதத்தில் நிற்கிறேன் ஐயா. நீர் உதவி செய்யாவிட்டால் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது ஐயா. நீர் தானே எனக்கு ஒத்தாசை செய்தீர், இந்த ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை செய்யும் ஐயா. ஆண்டவரே, நோயினாலே விடுதலை இல்லாமல் இருக்கலாம், கடனினாலே விடுதலை இல்லாமல் இருக்கலாம், பாவத்தை புள்ளி சூனியங்களாலே விடுதலை இல்லாமல் இருக்கலாம். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்கிறதன்படி, எல்லாருக்கும் பச்சபாதம் இல்லாமல் அன்பை பொழிகிற தேவன் என்கிறதன்படி, நீர் ஆரம்பத்தில் கொடுத்த வாக்கு தத்த வார்த்தையின்படி இந்த ஜனங்களுக்கு என்று வைத்திருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை எவரும் எடுத்து கொண்டு போக முடியாதபடிக்கு, எவரும் எடுத்து கொண்டு போக முடியாதபடிக்கு ஒவ்வொருவருடைய தலைமையிலும் கை வைத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு தலைமையிலும் கரம் நீட்டி ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய அக்கினியினாலே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய பிரசன்னத்தினாலே, உம்முடைய வழிநடத்துதலினாலே ஒவ்வொருவருக்கும் தகுந்த பலன் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். நீர் அப்படியே இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் அப்படியே என்னோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி ராஜா. நான் யாரையும் பாரப்படுத்த வேண்டும் என்று பேசவில்லை அப்பா. எல்லாம் நீர் எனக்கு கொடுத்த சொந்தங்கள் ஆண்டவரே, எல்லாம் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லாம் நீர் எனக்கு கொடுத்த தகப்பன் தாய் ஆண்டவரே, ஆனால் மனம் திரும்ப வேண்டும் என்று கடைசி காலத்திலே கடியை புசிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் வைக்க சொன்ன வார்த்தையை வைத்த என் ஜனங்களுக்கு வேண்டிய விடுதலையை தாரும், ஒவ்வொருவருக்கும் தகுந்த பலனை தாரும் ஆண்டவரே. என் தேவன் என் செய்கைக்கும் தகுந்த பலனை கட்டளையிட்டார் என்று சொல்கிற சாட்சி உள்ள வார்த்தைகளை கேள்விப்பட கிருபை செய்யும் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இதுவரை நடத்தின தேவன், இதுவரை நடத்தின தேவன் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் சபை கூடுகை, உங்கள் இல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கருத்தரங்குகள், இவைகளில் அனல் மூட்டும் பாடல்கள், வல்லமையான தேவ செய்தியை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க, உங்கள் வாழ்க்கையில் பாவ சாப கட்டுகள் நீங்கிட, சாத்தானின் கட்டுகள் உடைந்திட, உங்கள் வாழ்வு வளம் பெற, தெய்வ திட்டத்தை அறிந்திட உங்கள் சகல ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கும் சகோதரரை தொடர்பு கொள்ளுங்கள். தெய்வ தரிசனத்தோடு ஆத்துமக்களை இயேசுவின் அன்பை சேர்க்கும் உன்னத பணியில் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் இந்த சகோதரன் முற்றிலும் பார்வையற்றவர். இவருக்காகவும் இவர் ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கவும், உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424682, ஐஎஃப்எஸ்சி கோட் SBIN 001569. உங்கள் சகல ஜெப ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் மோசஸ் மாரியப்பன், 2/26 எஸ்பி நத்தம் போஸ்ட், திருமங்கலம் தாலுகா, மதுரை டிஸ்ட்ரிக்ட், 625706. போன் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் moses.spn.k@gmail.com.
ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.